என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டையை முன்னாக சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பால குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு, இது யார்த்தையா சொன்ன உனக்கு ஒண்ணு ஒண்ணு முக்கியமா பண்ணியார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வெயிட் வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா எம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது? என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில் பால் செம்பு நிறைய சுத்த வயிறு கட்டால இருக்கிறீ. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா? புது ஜாயிட்ல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் ரொட்டி வச்சிருவாங்க. உங்க சம்சாரம் இருக்காங்களா? சேலம் வாங்க, காசு தரணும். வெயில வந்திருக்கிறியா? உக்கார். இந்த யோ, நான் தண்ணி கேட்கலையா? காசு கேட்டியா? ஓஹோ, ஊசியா? ரெண்டாவது மூடி தானே வச்சிருந்தேன். யோ, நான் அதை கேட்கலையா? உங்க சம்சாரம் எங்கன்னு கேட்டேன். யோ, என்ன நூறு ரூபாய்க்கெல்லாம் மாடு கிடைக்காது. மாடு வேலை கூடி ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் இல்லையா போதும், ஏழப்பட்ட பிரச்சனை ஆக்கிருவீங்களே. என்னையா விஷயம்? இந்த சம்சாரம் பத்து ரூபாய் பாய் தருங்க, அது கேக்க வந்து அடிக்க வர்றாரு. சரி, இந்த ஆள் தானா மாட்டை நீ தான் வாங்கினு சொல்லி சம்பந்த சம்பந்தம்லாம் பேசுறாரு. சரி, ரெண்டு பேரும் சரியான செவிட்டு பேசுகிறா இருப்பாங்க போல. அதெல்லாம் சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திடீர்னு 2000 ரூபாய் கேட்டா எங்க இருந்து கொடுப்பாங்க? ஐயோ, கடனா? என்னம்மா வேணும்? 5 மசால் வடை, 10 பஜ்ஜி, 5 போண்டா, கூட 2 பன்னு வைங்க. பால் பண்ணா வச்சிருட்டுமா? வைங்க. பண்ணா? பண்ணு யாருக்கு? பொண்ணுக்கு. அப்ப இந்த பலாரம் எல்லாம் எங்க வாங்கிட்டு போறீங்க? ஏன் அவசியம் சொல்லணுமா? சரிம்மா, பெரிய மனுஷன் கேக்குறாரு, சொல்லிட்டு தான் போய. நம்ம தெக்குத்தர ராமாயக்கா மக பெரிய மனுஷியா இருக்க. பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். நானே சிக்கல்ல இருக்கேன். நீ வேற. நானும் கண்ணு கொடுத்தா தேடுறேன். அந்த ஆலமரத்தாரியில நெல்லுங்க, அங்கிட்டு எல்லாரும் வேலைக்கு போவாங்க. செல்லம்மா, செல்லம்மா. என்ன ஐயா? என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி, என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, வேற சினிமாவுக்காக என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே, அது எதுக்கு நேர கால வரணும்படி? வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதை அடிக்கணும். சோசியாரம் சொன்னா கொட்ட விட்டு கொட்ட போகுது. என்ன தேவை? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதே தான் சொல்லிட்டு இருக்க. இந்த பார், இன்னைக்கு நீ என்ன செய்ய எது செய்ய எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு வரைக்கும் வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா,
என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபாய் கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்திலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்னும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபாய் இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? கொப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபாய் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. கொப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்தா சாப்பிடு. மனுஷன் வீராசாமி. சாமி பின்னாடி போலி ஜீப் போறது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. வழக்கம் போல மதுரை வேசக்காரங்க ஆட வர்றாங்களாம். ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டு ஆடுறத எத்தனை வருஷமா தாயா பாக்குறது? நல்லா மப்பு மந்தாரமா கொப்பு குலையுமா ஒருத்திய பிடிச்சிட்டு வந்து ஆட விடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேச வேண்டிய பேச்சா இது? அட எனக்காக சொன்னேன், உங்களை மாதிரி வயசு பையனுக்கு பார்த்து சந்தோஷப்படட்டுமே தான் சொன்னேன். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளை கரகாட்டத்துக்கு நிறைய வருது, அதுல பெருசு ஏற்ற செய்தியில சிறிது வருது. அப்ப நாளைக்கு நல்லா வேடிக்கை பார்க்கலாம். செம்பு செம்பு இங்க வா, இங்க வந்து ஒரு அஞ்சியத்தை பாரு. அவன் குளிக்கிறது அவன் கடைசியமா இருக்கா? குளிக்கிறானா? எனக்கு பாக்க அப்படி தெரியலையே. என்னடா நிலவரமா நிக்கிற? அவன் முதல் தேச்சு கூட கூட்டுப்பான். இப்போ என்னடா வெள்ளாமே வளைஞ்சிருக்கு முதுகுல. அட பாவி. ஆமாயி, கண்ணம்மா, மங்கம்மா, அழகம்மா, காமாட்சி, சரோஜா, வெறும் பொம்பளைகளுக்காக கடன் கொடுத்திருக்கேன் ஐயா. ஏய், என்ன வேட்டி சட்டையெல்லாம் ஒரே மஞ்சள். நேத்து மலையில அணைஞ்சிட்டேன். எந்த ஊர்ல மழை மஞ்சளா பேஞ்சு? அம்மாபட்டியில. ஆமா, பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்துருக்கியே, என்னைக்கு வசூல் பண்றது? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுல ஏதோ உள்வாரம் இருக்கு, இனிமே இவனை அனுப்பிச்சு வச்சா கடை காலி ஆயிரும். அதனால இன்னைக்கு இருந்து நான் தான் வசூலுக்கு போவேன். கடை கொடுத்தது நானு, உன்னை அனுப்பி வச்சது நானு. உன்ன விட மாட்டேன் நானு. நீ பாடா என் கண்ணு. ஏப்பா என்ன இத்தம் தண்டி வாழ் போச்சு சொல்றாங்க? அடேங்கப்பா, 10 பேர் படுக்கிற பாய் மாதிரில இருக்கு. ஏப்பா கலர் கலரா வயல் வச்சிருக்காங்க கதையை பிடிச்சுக்கிட்டு. மலையாள படமா இருக்குமோ? மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க, அதையும் இல்ல காணோம். அதானே புத்து, நீதான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிய, நீ பார்த்து படி சொல்லு பாக்கலாம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு. அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற? அப்பா உழுவ போவா தானாப்பா? சுத்த விவரம் கிட்டவனா இருக்கியே. இன்னைக்கு பூரா உழுவாரும் 5 ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான். அந்த ஆள் வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா? 1, 2, 3, 4 அப்படின்னா 7 ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? இப்ப உனக்கு அவ்வளவு அவசரமா? ஏகப்பட்ட செலவு இருக்கலப்பா. என்னங்கடா இங்க கூட்ட? நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல. எம்எல்ஏ வரா? ஆடா பாவிகளா, தற்குறி பசங்களா. ஏய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்லதான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பாக்கிறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்க. அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்கறேன்னு சொன்னேன். அதான்டா இது ஓலக்கா பசங்களா. நன்றிங்க. கொண்டாட்டி கட்டாத
போது இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா? தெரியுது தெரியுது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் புருஷன் இல்லாம தவிக்கிறதும் புரியுது. என்னைய புது டிக்கெட் சொல்றீங்களா? ஆமா, விளக்கு மாறீங்க பாருமா. ஆரம்பமே சரியில்லை. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், சரியா போயிடும். ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்க ஐயா அமிச்சாரு. ஓஹோ, பண்ணையார் சொன்ன வாயாடி நீதானா? வாயாடி இல்ல.